வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இந்த சேனல் வந்து இப்போ நம்ம என்ன பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலைவாய்ப்பு பகுதியில் கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த ரெண்டு இடத்துக்கும் டெய்லர் வந்து தேவைப்படுது. கடை வச்சுருக்குறாங்க, டெய்லர்கள் தேவைப்படுது, மாஸ்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்கள். வந்து அந்த சரௌண்டிங்கில் யார் இருக்கிறீங்களோ, திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லேயும் வந்து யாரும் வேணாலும் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். அவங்க நம்பர் வந்து நான் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன், டைரெக்டாக அவங்க நம்பருக்கே நான் வந்து இப்போ கொடுக்குறேன், நீங்கள் அவங்ககிட்டே பேசலாம். அவங்க வந்து அவங்களுடைய ரிலேஷனுக்காக தான் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சவங்களுக்காக தான் கேட்டிருக்காங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டு இடத்துக்குமே தேவைப்படுது சார். இப்போ நம்ம தொழிலில் என்ன அப்படின்னா, அவங்க ஏற்கனவே அமைச்சிருந்துருக்காங்க, மாஸ்டர் அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் வந்து சரியாக வந்து அதை இது பண்ண முடியல. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பழக்கம், கெட்ட பழக்கம் வந்து ட்ரிங்க்ஸ், போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க போல இருக்குது. அதனால் அவங்க வந்து நல்ல ஒரு கடைக்காரங்க வந்து நல்ல ஒரு தொழிலாளர் வேலைக்காரங்களாம் இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு கேட்குறாங்க. இப்போ ஆள் நமக்கு தேவைப்படுது, நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம தொழிலாளர்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டு சொன்னாங்க. நம்ம தொழிலில் வந்து குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தொழிலில் வந்து இப்போ யாருமே பகல்லையோ இந்த மாதிரி வேலை நேரத்துலையோ அந்த மாதிரிலாம் வந்து குடிச்சிட்டு நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம உடலையும் கெடுத்து அது மாதிரி வேலை வாய்ப்பையும் இழந்து இந்த மாதிரியான தொழிலில் வந்து நிறைய பேர் இப்போ ஆண்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு காரணம் இந்த நம்ம தொழிலேருந்து வெளியில் விலகிறதும் இது ஒரு காரணமாக இருக்குது. முதல்லலாம் வந்து நல்ல ஒரு திறமையான தொழிலாளர்கள் நிறைய இருந்தாங்க, இப்போ எல்லா தொழிலையுமே இந்த மாதிரி அடிமையானவங்க நிறைய ஆகிட்டாங்க. இப்போ நம்ம தொழிலையும் அந்த மாதிரி இருக்குது, நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்காங்க. அதனால் ஃபினிஷிங்கும் கெடுது, வேலைக்கு ஒரு ஒரு ஓனருக்கும் ஒரு தொழிலாளருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆயிடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் நண்பர் பொள்ளாச்சியில் இருந்த நண்பர் கூட அவன்கிட்ட திறந்து வந்து பேசினார். அவ்வளோ திறமையான மனுஷன் அவர், வேலை அவ்வளோ வேலை திறமை இருக்கும் அவருக்கு, வேலைக்காரர் அவர். அவர்கிட்ட வந்து இப்போ மாணவர்களாக போயோ இல்லை வேலைக்காரங்களாக செய்யும் பொழுது அவருடைய வேலைகளை வந்து நல்லா அழகாக கற்றுக்கிட்டு அவங்க நாளைக்கு ஒரு 5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு அப்புறம் தனியாக வச்சா கூட நிறைய வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க வந்து இழந்துடுறாங்க. அவர் நல்ல மதிப்பு கொடுக்குறாரு வேலைக்காரங்களுக்கு, ஆனால் அவங்க வந்து வேலைக்காரங்க இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு அவரே மனசு கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. என்ன வேலை குறையாக இருக்குது நம்ம தொழில், நம்ம தொழில் வந்து எல்லாமே நல்ல வேலை இல்லை இந்த திருநாட்டின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, தலைவர் புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம தொழிலில் எந்த குறையுமே இல்லை, நம்ம தான் அதை வந்து கெடுத்துக்கிறோம், நம்ம தொழிலாளர்கள் தான் நிறைய கெடுத்துக்கிறாங்க. நம்ம அந்த ஒரு டைம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அவங்க வந்து இதாக இது பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த வேலை நேரத்தில் ஒரு தொழில் ஓனருக்கும் இதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து கரெக்டாக இருந்தாலே நம்ம வேலைகள் வந்து நல்லா நடக்கலாம், நடக்கும். இப்போ ஓனர் வந்து நல்ல மனுஷங்க தான், இப்போ வந்து ஆட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து அந்த சகோதரி வந்து ஃபோன் பண்ணி பேசினாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க, என்கிட்ட கேட்டிருக்காங்க கொஞ்சம் அவங்க இதில் கூட சொன்னால் நல்லா தான் இருக்கும், ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நம்ம வேலை பகுதியில் கண்டிப்பாக இப்போ நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிறைய இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. கோயம்புத்தூர்லேயும் திருநெல்வேலியிலையும் இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க நல்ல மாஸ்டர், லேடிஸ் ஒர்க் செய்கிறவங்க, கட்டிங் மாஸ்டர் அண்டு வந்து டெய்லர், இது மாதிரி யார் இருந்தாலும் இந்த நம்பர் நான் இப்போ இதில் நம்பர் வச்சுருக்கேன், இந்த இதிலே பாருங்கள், அதிலேயே நீங்கள் ஃபோன் பண்ணலாம். என் நம்பருக்கும் வேணாலும் கேளுங்கள். வேறு வேறு பகுதியில் இருக்கிறவங்களும் நிறைய வேலைக்கு கேட்டுட்ருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம வேலை பகுதியே நம்ம அதுக்காக தான் நம்ம ஒதுக்கியிருக்கோம். அது மாதிரி வேலை வேணுன்றவங்களும் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்ம இதில் தொடர்பு கொள்ளுங்கள். வேறு நம்ம சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஆள் தேவைனாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வச்சுருக்கேன், இதில் வைக்கிறேன், அதையும் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வந்து ஒரு இணக்கமாக இருந்து நம்ம தொழிலாளர்கள் நல்லா மேம்படணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம், சரிங்களா? தொடர்ந்து நம்ம தையல் துறை சேனலில் பயணிப்போம். தையல் துறையில் நம்ம பயணித்து நல்லபடியாக நம்ம வருவோம். நன்றி.